السلام عليكم ورحمة الله وبركاته அன்பான வர்களே நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே இன்னைக்கு நான் உங்களோட பேச விரும்புகின்ற விடயம் என்னவென்றால் ஆயத்துல் குர்சி. இதை பற்றி பார்த்தோம்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் இதனுடைய பல சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவரொருவர் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ இவருக்கு ஷைத்தான் வஸ்வாஸ் ஜின் போன்றவைகளை விட்டு அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இவரை அந்த இரவு முழுதாக பாதுகாக்கின்றான். அது மாத்திரமல்லாமல் ஒரு மலக்கை இவர் மீது சாட்டுகின்றான். அன்பானவர்களே, இதை பார்த்தோம் என்றால் நாம எந்த நாளும் தூங்குகின்ற நேரத்தில் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு நாங்கள் தூங்கினோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு பூர்ணமான பாதுகாப்பு தருவான். அது மாத்திரமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்தில் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்பும் ஆயத்துல் குர்சியை ஓதி வருவாரோ இவருக்கும் இவருடைய சொர்க்கத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் மௌத்தாகத்தான் இருக்கும் என்பதாக. அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஐந்து வக்துகள் தொழுகின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தொழுகைக்கு பின்பு இந்த ஆயத்துல் குர்சியை நாங்கள் ஓதினோம் என்றால் நிச்சயமாக நாங்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை கொண்டு எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் தொழுகின்றோம், ஐந்து வக்தும் தொழுகின்றோம், இவர் சொர்க்கத்துடையவர், இவர் அந்த ஐந்து வக்து பிறகு இந்த ஆயத்துல் குர்சி ஓதிட்டார் என்றால் இவருக்கும் அந்த சொர்க்கத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய விடயம் அந்த மௌத்து மாத்திரமாகத்தான் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த சிறப்புகளை கொண்ட இந்த ஆயத்துல் குர்சியை ஒவ்வொரு நாளும் தூங்க முந்தி ஒரு நிமிடம் அல்லது அரை நிமிடம் தான் இந்த அழகான ஆயத் ஓதுவதற்கு எங்களுக்கு நேரம் போகும். இந்த அழகான நேரத்தில் நாங்கள் இந்த அழகான ஆயத்துகளை ஓதி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புடன் இருப்போம். நாங்கள் பல நோய்களை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம், பல நோய்கள் வருகின்றது. இது எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பாக அல்லாஹ் இந்த ஆயத்துல் குர்சியை தந்திருக்கின்றான். ஒவ்வொரு நாளும் படுப்பதற்கு முன்பாக இந்த ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு அது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரதான தொழுகைக்கு பின்பும் தொழுதலனே எழும்பாமல் உட்கார்ந்து அந்த இடத்தில் இருந்து ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு எழும்பினோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு அந்த அழகான சுவர்க்கத்தையும் அவனுடைய பாதுகாப்பையும் தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாட்களிலும் காலையிலும் மாலையிலும் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுவார்கள். பலர்கள் மாஷா அல்லாஹ் இருக்கின்றார்கள், காலையில் ஓதுகின்றார்கள், மாலையுடைய அதுகாரங்கள் ஓதுகின்றார்கள், அல்ஹம்துலில்லா. அதே போன்று நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் காலையிலும் மாலையிலும் ஆயத்துல் குர்சி ஒவ்வொரு நாளும் தூங்க முந்தி இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுவோம். அது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு வக்துக்கு பின்பும் பிரதான தொழுகைக்கு பின்பும் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் அந்த சுருக்கத்தை அடையதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஆஃபிரு தஅவானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.